ஹாய் ஹலோ ஸ்மைல் பிளேஸ் தமிழ் வர்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டெய்லி ட்ரிவியா நான் உங்கள் சக்ஸஸ்ஃபுல் சத்யா சமீபத்துல சமூக ஊடகங்கள்ல ஒரு தகவல் பயங்கர வைரல்லா பரவிட்டு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் நாஸ்டடா இருக்கார் இல்லையா அவரு பதினாறாம் நூற்றாண்டுல கொரோனா பத்தி கணிச்சிருக்காராம் இது உண்மையா இல்லையா அப்படின்னு ஃபேக்ட் செக் கூட பண்ணாம நிறைய பேர் ஃபார்வேர்டு பண்ணி விட்டுறாங்க இப்போ இது உண்மையா இல்லையான்னு பாப்போமா இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துற பல பேருக்கு போலி கிரியேட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும் மோடி பிரதமரா வந்தாரா ஆமாப்பா ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல ட்ரம்ப் அமெரிக்க அதிபரா வந்துட்டாரா ஆமாம்பா இதை பத்தியும் சொல்லியிருக்காரு அப்படின்னு இவங்களே ஜாலியா போலியா ஒரு ஸ்கிரிப்ட எழுதி அதையும் பரப்பி விட்டுருவாங்க இதை பார்த்த நம்ம ஆளுங்க அடடா சூப்பர் பா சம ஆச்சரியப்பட்டு போய் எதையும் ஆராயாம தள்ளி விட்டுருவாங்க அந்த மாதிரிதான் தான் இப்போ ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கு ஏதோ இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்த பிறகு ஏதோ ஆசியாவுல ஒரு நாடு தோன்றி அது இத்தாலி போன்ற நாடுகள் எல்லாம் அதோடைய தூசியால பாழ்படுத்தும் அப்படி இப்படின்னு ஏதோ இருக்கிற மாதிரியே பரப்பி விட்டுருக்காங்க உண்மையிலேயே அந்த கிரியேட்டருக்கு வாழ்த்துக்கள் என உங்க மெசேஜ் பல கோடி பேர் சென்றடைஞ்சிருச்சு இருந்தாலும் கோடி கணக்கான பேருக்கு பொய்யான தகவல் தரதை விட ஆயிரக்கணக்கான பேருக்கு உண்மையான தகவல் தந்து பயனுள்ள ஒரு மனிதரா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது இந்த போலியான வைரல் தகவல பதினாறாம் நூற்றாண்டுல நாஸ்டாமஸ் அவருடைய புத்தகமான லே ப்ரொபத்திஸ் என்ற புக்கில் சொல்லியிருக்காராம் அந்த புக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு கோட்ரையின் அடிப்படையில் எழுதியிருப்பாங்க அதாவது ஒவ்வொரு பாடலும் நாலு வரிகளை கொண்ட ஒரு செய்யுள் அமைப்பு ஸோ இவங்க சொல்ற மாதிரி அந்த புக்கில் எந்த தகவலும் இல்லை அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியே சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் தயவு செய்து யாருக்கும் யாருக்கும் பண்ணாதீங்க இது ஒண்ணும் புதுசு இல்லையப்பா நம்ம ஊர் ஆளுங்க ஏதாவது ஒரு கிரியேட்டிவிட்டியை வெளியிடும் போது இதை நம்ம ஆளுங்க படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா பார்வர்டு பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு ஒரு டவுட் வந்துருச்சுன்னா சொல்ற வரைக்கும் சொல்லிட்டு இத நேரு சொன்னாரு அண்ணா சொன்னாரு அப்படின்னு பார்வர்டு மெசேஜா பரப்பி விட்டுருவாங்க ஒரு சாதா மனுஷன் பேர்ல நல்ல கிரியேட்டிவிட்டியா வரும்போது கூட அதை சாதாரணமா விட்டுட்டு போற நம்ம மக்கள் ஒரு முக்கியமான தலைவர் பேர் போட்டு ஒரு மொக்க கிரியேட்டிவிட்டி அனுப்புனா கூட அட்ட சம எங்க தலைவரை பத்தியா அந்த காலத்துல எப்படி சொல்லிட்டு போயிருக்காருன்னு அப்படின்னு பெருமையா பரப்பி விடுவாங்க சோ இதான் மாதிரி நெட்டிசன்ஸ் ஜாலியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வாழ்த்துக்கள் ஸ்மைல் பிளீஸ் தமிழ் யூடியூப் சேனல் உங்கள் அறிவுக்கு விருந்து அரியாமைக்கு மருந்து ஸ்மைல் பிளீஸ்